உள்ளபடியே குஜராத்தினுடைய ஒரு நிறுவனத்துக்கு இங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அமுலுக்கு ஆவினுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையே தெரியுது. அப்படி இருந்தும் ஏன் குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு இங்க அனுமதி கொடுக்கணும்? ஏன் வளரவிருக்கிறதுக்கு மறைமுகமா ஏன் உதவுறாங்களா? இல்லை, இப்போ எப்படின்னா இந்தியாவில் வந்து 1958 வந்து பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 1960-70களிலலாம் நம்ம சிட்டியை தாண்டி கொஞ்சம் கிராமத்துக்கு போயிட்டா அந்த காலையில் அந்த 6-7 பால் இருந்தால் அப்போ வந்து காப்பி பால் காப்பி குடிக்க முடியும். அந்த டைம் மாறி போச்சுன்னா பால் இருக்காது, வெறும் கருங்காப்பி தான் குடிக்கணும். இது கிராமப்புறத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த காலத்தில் தெரியும். இந்த காலை வேலை மட்டும்தான், சாயங்காலம் கூட கிடையாது. அந்த காலை வேலை வந்து அந்த பால் கிடைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் பால் காப்பி கொடுக்க முடியும். அதுவும் கொஞ்சம் வசதியானவங்க தான் குடிக்க முடியும், மற்றபடி கருங்காப்பி தான். அதற்கு பிறகு 1970களில் வந்து வர்கீஸ் குரியன் அவர் வந்து ஒரு வெண்மை புரட்சியை கொண்டு வந்தார். எப்படின்னா எப்படி பண்ணைகள் அமைத்து பால் மேம்பாட்டு உற்பத்தியை பெருக்கி எப்படி கிராமங்கள் தோறும் பாலை கொடுக்கறதுன்னு கொண்டு வந்தார். அந்த வர்கீஸ் குரியன் ஆரம்பித்த கம்பெனி தான் அமுல். அந்த அமுல் கம்பெனி குஜராத்தில் இந்த வெண்மை புரட்சியை நடத்திய வர்கீஸ் குரியன் வந்து அதை துவங்கிய 3 பேரில் ஒருவர் இந்த வர்கீஸ் குரியன். பிறகு அரசாங்கத்தின் பால் முகவர்களோடு சங்கத்தோடு சேர்ந்து அது 1970களில் அது அண்டர் கிரவுண்ட் கவர்மெண்ட் வந்துச்சு, குஜராத் கவர்மெண்ட். அடுத்தது என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1981 இந்த ஆவின் நிறுவனம் என்னென்னா 3 ஆவின் கூட்டுறவு இணையத்தின் கீழ் 9673 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆவின் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்து கடைசி கட்ட குழந்தை வரைக்கும் பால் கொடுக்கறதுக்கு இந்த ஆவின் தான் கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில். இது வந்து மறக்கப்படாத விதி தான். இன்னொன்று, நம்ம காமாட்சி ஐயா சொன்னார் பொருளாதார தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம், அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னாரு. ஐயா, விவசாய பொருள் பால், விவசாய பொருளில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ புதிய விவசாய கொள்கை மத்திய அரசு 3 கொண்டு வந்தோடனே அதெல்லாம் எதற்காக எதிர்த்தாங்க லட்சக்கணக்கான பேர்? எங்கே இருந்தாலும் எங்கேனாலும் போய் ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் தனியார் அப்படின்ற உரிமை விவசாய பொருளில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். இதில் என்ன ஒரு விதினா, எழுதப்படாத விதினா, ஒரு மாநிலம் மற்றொரு மாநிலத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை விற்கலாம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். பால் பொருட்கள்னால் நெய்யோ நீங்கள் மோரோ தயிரோ அந்த மாதிரி ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் விற்கலாம். ஆனால் பாலை நேரடியாக ஒரு மாநிலத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு இன்னொரு மாநிலம் விற்கக்கூடாது அந்த மாநிலத்தில் வந்து நேரடியாக. இது வந்து ஒரு எழுதப்படாத விதி, காலகாலமாக கடைபிடிக்கிற விதி. ஆனால் தான் என்னென்னா தனியார் நிறுவனங்கள் வந்து இங்கே பால் பண்ணை அமைத்தோ பால் முகத்தை கொள்முதல் பண்ணிய வைக்க மாட்டாங்க. இங்கே அவங்களுடைய விற்பனை சென்டர்கள் இருக்கும் தனியார், ஆனால் கொள்முதல் எல்லாம் வேற மாநிலத்தில் இருக்கும், பண்ணையும் வேற மாநிலத்தில் இருக்கும், உற்பத்தியும் வேற மாநிலத்தில் இருக்கும், ஆனால் விற்பனை இங்கே இருக்கும். ஆனால் இப்போ அமுல் என்ன செய்கிறாங்கன்னா கிருஷ்ணகிரியில் அமுல் பால் பாக்கெட் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க. இது இன்றைக்கு கிடையாது ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் 2019 இதே அமுல் முயற்சி பண்ணிச்சு. அப்போ ஆளுமை நிறைந்த சாதியம் நிறைந்த எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுமோ எப்படி தடை செய்ய முடியுமோ அப்படி வியூகம் அமைத்து தடை செய்தார். அது தோல்வி முடிஞ்சது. அப்போ தோல்வியில் முடிஞ்சது. எங்கெல்லாம் போனாங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த வட மாநிலங்கள்லாம் விவசாயிகிட்ட அணுகுனாங்க அப்பவே 5 வருஷத்துக்கு முன்னாடி அமுல். ஆனால் அன்றைக்கு அரசு அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்ததால அதிமுக அரசு அவங்களால வெற்றி பெற முடியலை, தோல்வியை சந்தித்தாங்க. அதனால அதற்கு பிறகு போன 2023 திமுக ஸ்டாலின் ஆட்சியில் மறுபடியும் அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்பொழுது தான் ஸ்டாலின் கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? அமித்ஷா, உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் கடிதம் எழுத வேண்டாம், நம்மளுடைய சங்கங்கள் தானே இருக்குது, 10,000 சங்கங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாதா? அவங்ககிட்ட இருக்கிற உற்பத்தி எல்லாம் பண்ண முடியாதா? தமிழ்நாட்டில் தேவை பால் வந்து 2.5 கோடி லிட்டர். நமக்கு தினமும் தேவை 2.5 கோடி லிட்டர். தமிழ்நாட்டில் மொத்த உற்பத்தியே 1 கோடியிலேருந்து 1.5 லட்சம் கோடி தான். ஆனால் நீங்கள் சொல்கிற ஆவின் ப்ரொக்யூர் பண்ணுறது கொள்முதல் செய்கிறது கிட்டத்தட்ட 26 லட்சத்திலேருந்து 35 லட்சம் கோடி தான், 35 லட்சம் லிட்டர் தான், அவ்வளோதான் கொள்முதல்.
அதே ஜெயலலிதா ஆட்சியில எடப்பாடியார் ஆட்சியில வந்து கொரோனா காலம் முடிஞ்சா கூட 41 லட்சம் வரைக்கும் அவங்க கொள்முதல் பண்ணாங்க. ஆமா 41 லட்சம் லிட்டர். ஆனா இவங்க அதிகபட்சமே 35 லிட்டர் தான், 1 லட்சம் லிட்டர் தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் விலையும் கொடுக்க முடியல இவங்களால. இப்போ 6 ரூபா குறைவா கொடுக்கறோன்னு சொன்னார். அதுதானே அரசுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். தனியார் வந்து எவ்வளவு பேரை வேலை வைக்கணும், எவ்வளவு வேலை வாங்கணும், அவருடைய கட்டமைப்பே வந்து புதுசா உருவாக்கணும். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட எக்ஸிஸ்டிங் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கையில இருக்கும். நீங்க 6 ரூபாயில 8 ரூபாய் கூட கம்மியா கொடுக்கலாம். கொள்முதல் பண்றவங்களுக்கு கூட 2 ரூபா கொடுக்கலாம். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை என்றால் இப்படிதான் அது கொள்முதல் பண்றதும் குறைஞ்சினே வரும். இப்படிதான் இன்னைக்கு குறைஞ்சினே வந்துச்சு. அதுதான் காரணம். இன்றைக்கு என்னன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில இவங்க ஆரம்பிக்கிறாங்க, ரெட் ஹில்ஸ்ல கோடவுன் வைக்கிறாங்க, கிடங்கு வைக்கிறாங்க. அதுல இருந்து இந்த பக்கம் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு எல்லாம் இருக்கிற பகுதிகளுக்கு நீங்க அமுலுக்கு வந்து ஏன் தடை விதிக்க முடியல? பால் மோகரன் சங்கத்தின் மூலமாக அவங்களுக்கு நீங்க கொள்முதல் செய்யறத நீங்க தடை விதிக்கணும். அதான் சொல்றாரு, அதெல்லாம் மத்திய அரசு தான் பார்க்கணும். கைதிகளை போய் கைய உடைக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு நம்மளுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு வயிற்றில் பால் வாக்குற நிலைமையை நீங்க உருவாக்கணும். இதைத்தான் நீங்க பார்க்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப இன்னைக்கு பால் கொள்முதல் பண்ண முடியலன்னா லட்சக்கணக்கான மக்கள், இந்த பள்ளி மாணவர்கள், 169வது வாக்குறுதி நம்ம காமராஜ் நாடு ஐயாவுக்கு தெரியும். நீங்க தான் தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலின் கொடுத்தாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் காலையில ஒரு கிளாஸ் பால் நாங்க கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்தீங்களா? அதை காத்துல பறக்க விட்டீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அந்த வாக்குறுதி எங்க போச்சு? அப்ப அதை லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறாங்களா? நீங்க காலை உணவு திட்டம்ன்றீங்க. காலை உணவு திட்டம்ன்றது ரெண்டு விஷயம். ஒன்று அதிமுக ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்டது, இன்னொன்று அதற்கு முன்னால் ஜெயலலிதா அம்மாவே அம்மா உணவகத்துல 1 ரூபாய்க்கு 1 இட்லி, அந்த பிள்ளைங்களுக்கு 2 இட்லி 2 ரூபாய்க்கு வச்சு அனுப்பிடுவாங்க. பெருசா எது புரியுது சார்? இப்ப என்னன்னா, இப்ப இந்த அமுல் நிறுவனத்தை அதிமுக இருக்கிற வரைக்கும் கட்டுக்குள்ள இருந்தது, ஆனா இவங்க வந்த உடனே உள்ள வர்றாங்கன்னா இதை தடுக்கிறதுக்கு திமுக தவறிட்டாங்களா, இல்ல அந்த நிறுவனத்துக்கு சாதகமா திமுக நடந்துக்குதா, இல்ல வேறு ஏதாவது பிரஷர் திமுகவுக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்க பண்ணி கொடுக்கணுங்கிற பிரஷரை திமுக ஹேண்டில் பண்றாங்க? இவர் தான் சொல்லிட்டார, முதல்ல பிரதமரே அழுத்தம் கொடுக்கறாருன்னு சொல்லிட்டார. அப்புறம் அந்த அழுத்தம் இருக்குதுல்ல, அப்ப அடிமை ஆட்சி தானே. நீங்க நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தாங்க. எப்படி? ஆடு மாடு விலையெல்லாம் ஆடு மாடு கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் உற்பத்தியை பெருக்கி கொள்முதலை பெருக்கினாங்க. அந்த விவசாயிகள் வாழ்வுலையும் வளம் குளிக்க வச்சாங்க. அதற்கு அடுத்த கட்டத்திற்கு எடப்பாடி போனார். எடப்பாடி என்ன செய்தார் தெரியுமா? எடப்பாடியாரு 400 ஏக்கர் பரப்பளவுல தலைவாசல்ல 1200 கோடி ரூபாயில அவ்வளவு பெரிய பால் பண்ணை உருவாக்கினார், கால்நடை பூங்கா. அங்க சுகாதாரத்துக்கு மருத்துவமனை, அங்க வந்து மானியத்துல வந்து உரம், எல்லாமே அந்த கொள்முதல் பண்றதுக்கு அந்த மானிய விலையில கொடுத்து அதை மட்டும் இவங்க ஓபன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த பிரச்சனையே இருக்காது, அமுல் உள்ள நுழையவே முடியாது. இன்றைக்கு இவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, இந்த அமுல் மட்டும் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா இன்னொரு 1 வருஷத்துக்குள்ளேயே ஆவின்ல மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். என்னென்ன நெருக்கடிகள் ஆவின் மிக குறைஞ்ச என்னென்ன நெருக்கடிகள் வரப்போகுது, அரசுக்கு அது எப்படி நெருக்கடிங்கிறத பத்தி விரிவா பேசலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தங்கம் தென்னரசு என்ன செய்தாரு? நீங்க பச்சை பாக்கெட்டு 4.5 கொழுப்பு சதவீதம், 44 ரூபாய் லிட்டரு. ஆனா என்ன செய்தீங்க, வயலட் கலர் பாக்கெட்டை கொடுத்து 1% கொழுப்ப குறைச்சி 3.5% கொழுப்ப வச்சு அதே 44 ரூபாய் கொடுக்கறீங்களே, 1% கொழுப்புக்கு வந்து சாதாரணமா 6 ரூபாய் மிச்சமாகும். அந்த 6 ரூபாய் எங்க போச்சு? அதே மாதிரி ஆரஞ்சு பாக்கெட்டுக்கு 12 ரூபாய் கூட வச்சிட்டீங்க, 48 ரூபாய் 60 ரூபாய் ஆகிட்டீங்க. தனியார் கூட அப்படி கொள்ளை அடிக்க மாட்டாங்க. அப்படி வச்சீங்களே, இந்த பணம் எங்க போச்சு? வெறும் 3 ரூபாய் தான் பால் உற்பத்தியாளர்கள் கொடுத்தீங்க, அவங்க வயித்துல அடிச்சிட்டீங்க. அப்போ இதெல்லாம் கணக்கு போட வேண்டாமா? என்னென்ன நெருக்கடிகள் இதனால ஆவினுக்கு வரப்போகுது, திமுக அரசுக்கு வரப்போகுதுன்னு பேசலாம். ரொம்ப சுருக்கமாக எழுதிக்கிறது, ஆவின் என்ன நிலைமைக்கு போக போகுது இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள? இல்ல, இதுல ஒண்ணும் கிடையாது. திமுகவுடைய மறைமுக எண்ணம் என்னன்னா, தனியார் உற்பத்தியை பெருக்கணும். அதாவது அமுலுக்கு இடம் கொடுக்கணும், கெவின் கேருக்கு இடம் கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை. மனோஜ், ஒரு தனியார் போட்டி போடணும்னா என்ன செய்யணும்னா, அரசு நிறுவனத்தில் விலையை குறைக்கணும். விலையை குறைக்க முடியலையா, உற்பத்தியை குறைக்கணும். இதுதான்
நம்ம காலகாலமாக பார்த்தோம். பிஎஸ்என்எல் என்னாச்சு, டவர் வைக்கணும்னா டவர் வைக்க மாட்டாங்க. தனியார் வந்து பெருகணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் உற்பத்தியை குறை, அவங்களுடைய கனெக்ஷனை குறைச்சோம். அதே மாதிரி பஸ் போக்குவரத்து, பஸ் போக்குவரத்துனா விலையை ஏற்ற முடியாது. நீங்கள் இலவச பயணம் பெண்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் பஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரைவேட் வந்துடும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் என்எல்சி இல்லைன்னா தனியாருக்கு விற்றுணும். என்எல்சி தனியாருக்கு விற்கும் போது ஜெயலலிதா அம்மா அதை ஒத்துக்காம 5% பங்கை வந்து நாங்கள் வாங்கிக்கோனு அரசாங்கமே வாங்கிச்சு, 500 கோடி கொடுத்த அன்றைக்கு. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஆவின் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க விலையை உயர்த்தினா மக்கள் எதிர்பார்ப்பாங்க, உற்பத்தியை கம்மி பண்ணிட்டோம்னா போதும், கொள்முதல கம்மி பண்ணிட்டோம்னா போதும், பொறுத்திருந்து பார்க்கலாம்.